அதுல மாயாண்டி விளாச்சு நம்ம ஊருக்காரன் ஓட்டுறது இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டியதான். என்ன வரும் கிச்சன்ல இருந்து புகை வரும் வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு 150 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன், ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். லீவ் போட்டுறாங்க. ஆமா, சுத்து முத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே, உங்களுக்கு என்ன வேணும்? நானா இன்கம் இல்லையா? இல்லையா, இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வேலைத்து போயிட்டேன். ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய் அச்சு வெள்ள பார்வையாரு நெருப்பாவில் இருக்கு. என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிச்சேன். ஏன் தோணுச்சு? தோணுன்னு தாங்க கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்லண்ணா, நீங்க தானே பாத்தீங்க, பாரு ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீ இங்க உட்காந்து சாப்பிடற முடியாது. பாரு ரொம்ப அக்கடியா இருக்கு, சாயங்காலம் வரப்பு வாக்க உடனே உட்காந்து சாப்பிடுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி, காலையில 50 லிட்டருக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கிற இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பிடுறா சாப்பிடு சாப்பிடா, யாரு காப்பாத்த வரமாட்டான் எங்க பாரு, சாப்பிடுறா சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓட்டுற பாட்டுக்கு நிக்கிறீங்க? ஹோட்டல் உள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்கிறான், கட்டி போட்டுக்கிறான். போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆற்றுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு, என்ன கன்றாவி இது, ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற, நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும், அப்பதான் இட்லி உப்பு. ஆமா உப்பு கேட்டா, இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல மட்டும் ஆட சொல்லாமல, தேவையில்லாம ஆட்டு உரம் மட்டும் ஆட்ட போறீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏப்பா, இவன நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சொக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபா, சரியான பொண்ணு, அப்படி எடுத்து சொல்லிக்க, இவனை உடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலாலி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாடுறா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது.
அங்கதானே இருக்குது. என்ன நக்கல, நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். சூடா ரெண்டு தோசை. ஏமா எந்த ஊருமா? சூளூர் பேட்டை. சூளூர் பேட்டையா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஏமா கூட வச்சுக்கலாமா? செருப்பு இல்லமா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்கிற? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல பாத்து போ. ஏட்டா நீங்க என்ன இங்க சாப்பிடவா வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல்ல. சூடா வேற என்னதா இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் தீ குடிக்க போறீங்களா? கோவப்படாங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி இருக்கான். ஏன் அப்படி? ஆமா ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்கறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறான்? நீங்க ஏன் சார் மரத்தரமா பேசிக்கிட்டீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க ரெண்டு பேரும் உண்டை விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை குளோஸ். கடை குளோஸா? கல்லா நம்பிருச்சா? கடையை மூட வேண்டியதானங்க. போ. நீ அப்படி வரியா? எப்படி வரவே அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்கப்பா. ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா பெருவா பொங்கையா. சார் எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்? சாம்பார் சாம்பார் பில்ல போட சொல்லு. பில்ல அட நாரப்படுதா? அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாரா? என்ன நடக்குதுங்க? விட்டு வச்ச பாரு. என்னது பேப்பர்ல தெரியுதா? வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு? ஒன்றரை கூட எனக்கு ஓட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாறந்துக்கிட்டு காலிக்கு இறங்கி சாப்பிட்டு இருக்கியா? இட்லி சாப்பிட, இட்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. போராளி ரெண்டு எருமிங்க, ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. ரெண்டுக்கு 2 ரூபா வாங்கிக்கங்க. ஏண்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபா தானா? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குளிச்சிங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சிங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்? ஆமா. சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாத்து கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அதே பக்கிருந்துச்சு. சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல கடை சீல் வச்சிருவோம். ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா வராங்க? வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு, ஏற்கனவே 10000 ரூபாய் பாக்கி, இப்ப இவங்களுக்கு அழுத 2000 ஓம் கணக்குல தான் ஏத்த போறேன். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா
ஐயோ நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டுமே இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட போய் நெருப்படி கேக்குறது யாரு தம்பி ஐயா நெருப்பட்டி கேட்டீங்க ஆமாங்க ஆமாங்க இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம் நீங்களாம் வழியக்க கொண்டா தர்றீங்க பாருங்க உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது பத்த வச்சுறையா என்ன மனுஷன் ஐயோ தீப்பிட்டி வந்துருச்சுங்கயா எடுத்துக்கிறேன் ஏப்பா இப்படி கலகரிக்க முடியாது என்ன காப்பாத்து பயப்படாத நான் இருக்க சொல்லி என்ன கண்டு நீ ஏப்பா பயப்படுற நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான் இன்னைக்கு மனுஷனா இருக்கிறோம் நாளைக்கு பேயாக போறான் நான் இருக்க ராஜா நீ பயப்படாத ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு தயவு பண்ணி என்னை குண்டிய வீட்டுல விட்டுருக்கியா ஐயா ஐயா உங்க கால வந்து கிஞ்சி கேக்குறியா இங்க என்ன குண்டிய காப்பாத்தா விட்டுருக்கியா ஐயா 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 தல தல நீ பேயா இது ஒரு கனவா கை குட்டை காத கடிதம் எழுதிய உறவா ஐயோ 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 ஊருக்கு புதுசா இருக்காளே ஐயோ யாரு பெத்த பிள்ளையோ இப்படி மப்பு மந்தாரமா போறாளே ஐயோ அம்மா ஐயோ ஐயோ துண்ட தண்ணியில அடிச்சு போயிருச்சே வேற துணி வேற கொண்டு வரலையே நான் எப்படி வீட்டுக்கு போவேன் கர்ம கர்மம் ஆஹா ஒரு கிழமை வர்றாயா அவன் வெட்டி உறிஞ்சிட வேண்டியதான் சித்தபாய் என்ன என் மான காத்த மகாராஜா கொஞ்சம் சீக்கிரம் வராஜா என்னடா அட ஈன பயில கோமணத்தோட வர்றான் ஐயா ஒரு வேட்டியை கிட்டே கட்டிட்டு வரப்படாது சரி இத விட்டாலும் வேற வழி இல்ல எப்படியாவது பிக்க பண்ணுவோம் வா வானே வா வாவே என்னடா எதுக்கு அவசரமா கூப்பிட்ட ஒண்ணும் இல்லனே உள்ள ஒரு புதையல மாட்டிக்கிருச்சு என்னால தனியா தூக்க முடியல நீ வந்தா ரெண்டு பேரும் தூக்கி கையில வச்சு ஆளுக்கு பாதி பங்க பிடிச்சிக்கலாம் ஆளுக்கு பாதியா போய் வா அந்த கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு உங்கு ஒன்னையும் காணவேடா அது நல்லா கருப்போம் அங்கதான் இருக்கேன் சரி நீயே எடுத்துக்க நான் தேடி தேடி அறுத்து போச்சு அந்த பக்கம் போயிடாத மீன் மண்டே கடிச்சு போய் இங்கே தேடு நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னாள் அவள் தன்னன் தனியாய் நின்றி என்ன இட்லி துணியா கரண்ட் கம்பியில காய போட்டு பாத்துட்டு நிக்கிறேன் அது ஒண்ணு இட்லி துணி இல்லையா என்னோட பிராயா புறாவா பெண் புறாவா ஆண் புறாவா புறா இல்லையா என்னோட உள்பாடியா உள்பாடியா ஓ நீங்க போடுற முண்டா பணியனா ஆமா அது எப்படி இவ்வளவு உயரத்துல ஏறி காய போட்ட நீ நான் ஒண்ணும் காய போடலையா நான் என் வீட்டு கொடியிலதான் காய போட்டிருந்தேன் உன்ன மாதிரி கருங்க கசனியம் தான் இங்க கொண்டாந்து போட்டுருச்சு அடிங்க ஒக்க மக்கா ஏண்டி நீங்க எல்லாம் சிகப்பா இருக்கேன்ற ஆணவமா ஆமா இப்ப எல்லாம் காக்கா வட தூக்குறது விட்டுட்டு புறா தூக்க ஆரம்பிச்சிருச்சா சரி சரி நீ ஒண்ணும் கவலைப்படாம இங்கே நில்லு ஓ முன்னால ஏறி எடுத்து காட்டுறேன் ஏண்டா வீரமுத்து கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஏண்டா கரண்ட் கம்பத்துல ஏறிய
சாக்கடிச்சு செத்துற மாட்டா? ஏண்டா வெண்ண, என்ன என்ன கிறுக்கு மாக்கா நினைச்சியா? இம்புடுக்கு ஆண்டு சிட்டுக்குருவி இந்த கரண்டி கம்பியில உட்காந்து கபடி விளாண்டு போகுது. இவ்வளவு பெரிய உருவத்தை என்னடா பண்ண போகுது இந்த கம்பி? வேலைய பாத்துட்டு போனா டுபுக்கு. என்ன பண்றாவே? கால் ஊர்ல இன்னைக்கு ஒரு இலை உறுதியாகி போச்சுடா. என்னடா எத்தனையோ சாவுக்கு இவன் கொட்டடிச்சிருக்கான். பாவம், இவன் சாவுக்கு கொட்டடிச்சா பாரதி போய் கூட ஊர்ல இல்ல. அடியே கேட்டு மாக்கான், உன் டிக்கெட்டுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு டிக்கெட்டு. அடியே குள்ள கத்திரிக்கான், இந்த வீரமுத்தோட வீரத்தை இப்பயாவது பாத்துக்கடி. ஏ வீரமுத்து, போஸ்ட் மரத்துல நீ தங்கிட்டு இருக்கா பாத்தா முருங்க மரத்துல பேய் இருக்க மாதிரி தெரியுதா? டோய் பேய். ஐயோ, இந்த நேரம் பார்த்து உங்க அப்பா வர்றானே. மாப்ள, உங்களை தான் மாப்ள, வெளியே வாங்க. இத்தனோடு சரியில்ல வந்துதான் தெரியாதா? உங்களை மறக்க யாராலும் முடியாது. வாங்க மாப்ள. மாப்பிள்ளையா? நானா? உங்களுக்கா? என் பொண்ணு நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா எனக்கு மாப்பிள்ளை தானே? ஆமா. என் பொண்ணு தனியா தான் குடிச்சுட்டு இருக்கா. சோப்பு போட்டு லெவல் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்றீங்களோ அவ்வளவு கவுடு எனக்கு நல்லது. நீங்களும் என் பொண்ணு குளிச்சு நீராடி மேல வர்றப்ப என் பொண்ணு ஒரு குழந்தையோட வந்தா கூட நான் கவலைப்படாங்க. எப்படியோ ஒரு வழியா செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. அட பாவி, அந்த பிள்ளைக்கு நீ அப்பனா இல்ல அவட்டியே கேப்பான். எப்ளை ஏண்டி? என்னையா? அந்த ஆள் லெசமாவே உங்க அப்பனா? எனக்கு நீதாட்டி எங்க அப்பா வச்சிருக்க 25 பொண்ணு 5 பொண்ணு உனக்குதான். தம்பி நமஸ்காரம். என்னையா தம்பி? என்ன நம்பி, பொம்பளை குடிக்கிறது உனக்கு என்ன வேடிக்கா? நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டீங்க? நான் உள்ளூர்காரன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அவன் யாரு, எந்த ஊரு, இங்க என்ன வேலை உனக்கு? தேவர் பாளையத்துக்கு வழி எப்படிங்க? தேவர் பாளையத்துக்கு வழி இடமானது வாய் நிலவு. என்ன வாய் நிலவு? வாழ்க்கையில முத முத ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சோப்பு போட போறத கெடுக்கவா பாக்குறீங்க? அக்காவுக்கு சோப்பாச்சு. வீரமுத்தே,